நடிகர் நாகேஷ் அவர்கள் உடல்நலம் இல்லாமல் இருந்தார்கள். எங்களுடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் வந்து முன்வரிசையில் அமர்ந்து பெருமக்கள் பேசுகிற பேச்சையெல்லாம் கேட்டுவிட்டு இல்லத்திற்கு சென்று குறிப்பிடுத்து என்னோடு பேசுவார். அந்த மகா கலைஞன் உடல்நலம் இல்லை என்று அறிந்த பொழுது நானும் என் இளைய மகன் கபிலனும் அவரை சென்று சந்தித்தோம். யாருக்காகவும் வெளியே வராதவர் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்னவுடன் ரொம்ப துன்பப்பட்டு சுவர்களை தாங்கி தாங்கி பிடித்து கொண்டு கூடத்திற்கு வந்து அமர்ந்தார். சற்று நேரம் மௌனமாக இருந்தோம். பிறகு நான் கேட்டேன், யார் யார் உங்களை வந்து பார்த்தது என்று கேட்டேன். அந்த கேள்வியை நான் கேட்டிருக்க கூடாது. உடல்நலம் இல்லாதவர்களையும் கடன் வாங்கி துன்பத்தில் இருக்கிறவர்களையும் திருமணமானவர்களையும் சில கேள்விகள் கேட்கக்கூடாது. நான் அவரை பார்த்து கேட்காத கேள்வியை கேட்டேன், உங்களை யார் யார் பார்க்க வந்தது? அதற்கு அவர் சொன்னார், யாரும் வரவில்லை, வரவும் மாட்டார்கள். யாரும் வரவில்லை. ஒரு 500 படம் நடித்தவர் தமிழ்நாட்டினுடைய கண்களையும் காதுகளையும் 40 ஆண்டுகள் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர், அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்கள், ஒரே நேரத்தில் MGRோடும் சிவாஜியோடும் எப்படி நடிக்க முடிகிறது உங்களால்? நாகேஷ் சொன்ன பதில், தவறு, கேள்வியை திருத்திக் கொள்ளுங்கள். ஒரே நேரத்தில் MGRும் சிவாஜியும் நாகேஷோடு எப்படி நடிக்கிறார்கள் என்று கேளுங்கள். இப்படி சொன்ன ஒரு கர்வக் கலைஞன் யாரும் வரமாட்டார்கள் என்று சொன்னார். ஏன் என்று கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், சொத்து வத்து சேர்த்து வைக்கிற ஆசையில சொசைட்டியை சேர்க்க மறந்துட்ட. இந்த ஒரு வாக்கியம் போதும் வாழ்வியல் தெளிவதற்கு. நான் மூத்தவர்களோடு நிறைய பேசுவேன், உரையாடுவேன், பேச விட்டு கேட்டு கொண்டிருப்பேன். மூத்தவர்களுக்கு நல்ல லிசனர் கிடைத்தால் எல்லாவற்றையும் கொட்டி தீர்த்து விடுவார்கள். நல்ல லிசனர் வேணும். சொல்வதை கேட்பதற்கு, ஆர்வத்தோடு கேட்பதற்கு, கொட்டுவதற்கு, தலையசைப்பதற்கு, அவ்வப்போது வியப்பு குறிகள் காட்டுவதற்கு மூத்தவர்களுக்கு ஆட்கள் வேண்டும். அப்படி ஒருவர் நான். எல்லோரையும் கேட்டு வியப்போடு கேட்பேன். இந்த ஒரு வாக்கியம் போதும் வாழ்வியல் தெரிந்து கொள்வதற்கு. அதனால் சொத்து வத்து சேர்க்கிற ஆசையை விட எனக்கு சொசைட்டி சேர்க்கிற ஆசைதான் பெரிய ஆசை. இவர்களை யாரும் என்னை விட்டு போக மாட்டார்கள். ஏனென்றால் நான் அவர்களை விட்டு போக மாட்டேன். இந்த சொந்தங்கள் எல்லாம் எந்த கண்ணியில் பின்னப்பட்டன என்று யோசித்து பார்த்தேன். நாரில் கட்டப்பட்ட மலர்களாக இருந்தால் மலர்கள் உதிர்ந்து போகும் அல்லது நார் அருந்து போகும். தங்கத்தில் தொடுக்கப்பட்ட முத்துச்சரங்களாக இருந்தால் முத்துச்சரங்கள் தெரித்து போகும் அல்லது தங்க நான் அருந்து போகும். இவர்களில் நான் வாழை நாருமில்லை, தங்க நாருமில்லை. இவர்களெல்லாம் தமிழ் நாரால் தொடுக்கப்பட்ட சொந்தங்கள். இவர்கள் இட்டுப்போவதும் இல்லை, அற்றுப்போவதும் இல்லை, கொட்டிப்போவதும் இல்லை. நீங்களெல்லாம் எனக்கு உற்சாகம் தருகிற வரைக்கும் நான் நீண்ட நாள் வாழ்வேன்.